கும்ப ராசிக்காரர், இந்த மாதம் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிறு பேச்சுக்களில் நேரத்தை வீணடிக்காதீர்கள், ஏனென்றால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுடன் தொடர்பு கொண்டு பல்வேறு வகையான விஷயங்களை பற்றி அவர்களிடம் பேசலாம் மற்றும் அங்கும் இங்கும் கிசுகிசுப்பதை காணலாம். இதனால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் உங்களிடம் முற்றிலும் ஒத்துழைக்கும் மனப்பான்மையை கடைபிடிப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் வேலையில் நல்ல வெகுமதிகளை பெறுவீர்கள். நீங்கள் செய்ய விரும்பும் எந்த வேலையிலும் அவர்களின் உதவி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஏழாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து மகிழ்ச்சியை அதிகரிப்பார் மற்றும் உங்கள் வியாபாரம் தொடர்பாக அரசாங்க துறையிலிருந்து சில பெரிய வேலைகளை பெறலாம். ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதன் மாதத்தின் முற்பாதியில் நான்காம் வீட்டில் அமர்வதால் குடும்ப சூழல் உங்கள் படிப்பை நேரடியாக பாதிக்கும். நான்காம் வீட்டில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற நல்ல கிரகங்கள் அமர்வதால் தாய் தந்தையரின் உடல் நல குறைபாடுகள் குறைவதோடு வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பேண குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்வார்கள். ஒருவருக்கொருவர் மரியாதை அதிகரிக்கும் மற்றும் வீட்டின் அலங்காரத்தில் அதிக கவனம் செலுத்துவோம். ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் குரு ஆகியோருடன் நான்காவது வீட்டில் அமர்வதால் உங்கள் காதல் வாழ்க்கை சீராக இயங்கும். நீங்கள் விரும்பினால் உங்கள் அன்புக்குரியவரை பற்றி உங்கள் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தலாம். அவர்கள் குடும்பத்தில் அங்கீகாரத்தை பெறுவார்கள். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் வீட்டின் அலங்காரம் மற்றும் வீட்டு செலவுகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். ஆனால் அதிக செலவுகள் காரணமாக நீங்கள் அதைவிட அதிகமாக செலவழித்ததாக சில காலம் உணர்வீர்கள். ராசி அதிபதியான சனி பகவான் தனது சொந்த பலமான ராசியான கும்ப ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பழைய நோய்கள் குறையும். பழைய நோய்களில் இருந்து விடுபடுவீர்கள். ஆரோக்கிய நன்மைகளை பெறுவீர்கள். சூர் பரிகாரம், அஷ்டதாத்து மோதிரத்தில் நல்ல தரமான நீல நிற நீலக்கல்லை பெற்று அதை சனிக்கிழமையன்று நடுவிரலில் அணிய வேண்டும்.